நல்லா இருக்கு. ஆக்ஷன் மூவி, எல்லாம் ஃபேமிலி ஃபுல்லாக எல்லாமே சேர்ந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு மூவி. உதயநிதியும் நல்லா பண்ணியிருக்காரு, ஆரோவும் நல்லா பண்ணியிருக்காரு, எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கு. ஃபுல் படமும் எங்கேஜாக இருக்கு. ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன், பிஜிஎம் எல்லாமே சூப்பர். ஒரு நல்ல அவுட்புட் வந்திருக்கு. மேக்கிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவரோட கேரக்டருக்கு ஏற்ற மூவி, அதுவுமே ஆக்ஷனும் நல்லா செட் ஆகிற மாதிரி இருக்கு. அவர் பி ஸ்கொயர் ஒன்னை பார்த்ததுக்கும் இதுக்கும் வேற லெவலு. அந்த வில்லனுக்கு ஏற்ற வாய்ஸு, கெத்து, அந்த எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு. ஆ, அவங்களும் சொல்லப்போனால் அவங்களும் நிறைய ஆக்ஷனும் அவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு, நல்ல மெசேஜாக வந்திருக்கு. பார்த்தா எல்லாருக்கும், ஜனங்களுக்கும் பிடிக்கும், கண்டிப்பாக பிடிக்கும். கலக்கு தான் பண்ணுறாங்க. நல்லா இருக்குங்க. இப்போ தான் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நல்லா இருக்கு. நல்லா ஸ்கிரிப்ட், மகிழ் சார் நல்லா ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காரு. நல்லா ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க பப்ளிக்கு. அண்ட் ப்ளஸ் இந்த மூவிக்கு பார்த்திங்கன்னா ஆக்ஷன் தான் சொல்லுவேன். நல்லா இருக்குது ஆக்ஷன் சீக்வென்ஸ், சூப்பராக இருக்குது. உதயநிதி சாரும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ரோல் பண்ணியிருக்காங்க ஆக்ஷன் இந்த வாட்டி. ப்ளஸ் ரொமான்டிக் சைடும் பார்க்க முடியுது. இன்னொன்று பார்த்திங்கன்னா ஆர்எஃப் சாரும் சூப்பராக பண்ணியிருக்காரு, நல்லா ஆக்ஷன் செம்மையாக பண்ணியிருக்காரு. இவ்வளோ கேப்க்கு அப்புறமா ஆர்எஃப் சாருக்கு ஒரு நல்ல ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. படம் ரொம்ப நல்லா இருந்தது. படம் வந்து பயங்கரமான த்ரில்லர் வித் அ வெரி குட் மெசேஜ். சூப்பராக இருந்தது. நிறைய சீன்ஸ் வந்து எனக்கு லைக் இன்னும் ஞாபகம் இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்தது படம். அண்ட் நல்ல ஒரு மெசேஜ் இருந்தது. அண்ட் எங்கேயுமே வந்து லைக் லாஜிக் தப்பின மாதிரியே இல்லை, சூப்பராக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. லைக் ஆக்சுவலாக வந்து நம்ம சில இடங்களில் வந்து இனிமேல் இதுக்கு மேலே லைக் தப்பிக்க இனிமேல் என்ன வழி இருக்குது, மாட்டின்டாச்சு அப்படின்னு நினைக்கிற இடத்துல அந்த லாஸ்ட் அந்த ஃபேக்ட்ரியிலலாம் செம ப்ரில்லியன்ட் பிளே. அது வந்து தப்பிச்சது வந்து அதே மாதிரி அந்த டுவர்ட்ஸ் த இன்டர்வல் அந்த ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே வந்து அது டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்கல்ல, வந்து மாட்டிக்காமல் டிஸ்ட்ராக்ட் பண்ணி அதெல்லாம் செம்மையாக இருந்தது. சான்ஸே இல்லை, சூப்பராக இருந்தது படம், ரொம்ப நல்லா இருந்தது. லைக் மிரட்டி வச்சிருக்கு. ஐ திங்க் இட்ஸ் அ வெரி குட் பிரேக் ஃபார் ஹிம். சூப்பராக இருந்தது படம். இல்லை இது வந்து லைக் அவருக்கு ஒரு ஒரு மேஜர் ஒரு பிரேக்குன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருந்தது, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க சார். மூவி எக்ஸலண்ட்டாக இருக்குது சார், நல்லா எடுத்திருக்காங்க. பியூட்டிஃபுல் ஸ்க்ரீன் பிளே, நல்ல செட், சூப்பராக நடிச்சிருக்காரு சார். செட்டில் அழகாக நடிச்சிருக்காரு வந்து. ஸோ ஆரோ நல்லா பண்ணியிருக்காரு வந்து, பியூட்டிஃபுல்லாக வந்து அந்த நெகட்டிவ் கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. சார் உதயக்கு அவருக்கும் நல்ல கெமிஸ்ட்ரி, நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆரோ சூப்பராக பண்ணியிருக்காப்புல. உதயநிதி சார் ஆஸ் யூஷுவல் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க சார். படம் நல்லா போர் அடிக்கும் போது சூப்பராக இருக்குது. படம் சூப்பராக இருக்குது சார், நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. ஃபைட்டெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த கெமிக்கல் இதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குது படம், ஓகே பார்க்கலாம், சூப்பராக இருக்குது. ஓகே ஹீரோனி கம்மியாக தான் இருக்குது. வில்லன் சூப்பராக பண்ணிருக்காரு, செம்மையாக இருந்ததுனா தடம் மாதிரியே அனதர் ஒரு சூப்பரான கம்ப்ளீட் என்டர்டெய்னர் கொடுத்துருக்காரு. ஒரு முக்கியமான ஒரு இது மெசேஜ் சொல்ல வந்திருக்காங்க, அது நீங்கள் மூவி பார்த்தா உங்களுக்கு புரியும். சஸ்பென்ஸு வெளியே வந்துருக்காங்க அவருக்கு. இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஃபிலிமா கண்டிப்பாக. என்னதான் சூப்பராக எல்லாமே சீட்டேஜ் த்ரில்லர்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் சீட்டேஜ் தான். லவ் போர்ஷன்ஸும் நல்லா இருக்கட்டும். ஆ அவருக்கு இது வந்து அடுத்தடுத்து நெக்ஸ்ட் ஃபிலிமில் வந்து அவருக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது, செம்மையாக பண்ணி. மூவி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. உதயனா ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னலில் பார்க்குறோம். ஒரு ஃபுல்லி ஒரு சஸ்பென்ஸ் சொல்லலாம், த்ரில்லர்னு சொல்லலாம். ஆரோ வந்து வேறு லெவலில் காமிச்சிருக்காரு டைரக்டர் சார். பொதுவாகவே யூஸ்வலாக அவரோட மூவிஸில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னல் இருக்கும். இந்த மூவிலையும் ஒரு ஒரு சஸ்பென்ஸாக இருக்குது, த்ரில்லர் எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. தேங்க்யூ. ஆரோட வில்லன் கேரக்டர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்காரு டைரக்டர் சார். ஆமாம், ஆக்சுவலி அதான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு, நல்ல ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்ல படம். மகிழ் சார் படத்துக்கான ஸ்பெஷல் இதில் நிறையா இருக்குது. எங்கள் சின்னவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவர் நடித்த படத்துலேயே இது ஒரு பெஸ்ட்டு ஃபிலிம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ சட்டிலாக பிரமாதமாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. லவ் போர்ஷனாக இருந்தாலும் சரி, ஆக்ஷனாக இருந்தாலும் சரி, இது நடுவில் நிறையா எமோஷன்ஸ் இருக்குது, நிறையா நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாத்தையும் கலக்கு கலக்குன்னு கலக்கியிருக்காரு. படம் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. எல்லோரும் தியேட்டரில் போய் அதாவது ஷீட் நுனியில் பார்க்குற சூழலை நிறைய இடத்துல ஏற்படுத்தியிருக்காங்க. திரைப்படத்தில் ரொம்ப நல்லாயிருக்கு படம், எல்லாம் தியேட்டர் படம் இல்லை. அவர் அப்படி காமெடியான மீன் அவர் அப்படி இன்ட்ரடக்ஷன் ஆனது அப்படி, பட் இஸ் எப்போவுமே சீரியஸானால் தான்.
இந்த படத்தில் ஒரு மாதிரி ஒரு ஒரு காம் ஒரு கேரக்டர், ரொம்ப அமைதியாக சட்டலாக ஒரு ஒரு பிரில்லியண்ட் ஒரு எமோஷன்ஸ் வேறு இன்பிட்வீன் ரொம்ப அழகாக கேரி பண்ணியிருக்கார், பியூட்டிஃபுல்லாக ஆக்ட் பண்ணியிருக்கார். ஆரோ கேரக்டர் ரொம்ப நல்லாயிருக்கு. பட் ஆரோ நம்ம பார்த்த டிசைனே வேறு மாதிரி இருக்கு, இங்கே டிசைனே மாற்றி வச்சுருக்காரு டேரக்டரு. ஆரோ பார்த்தா பயமாக இருக்குது, ஒரே வார்த்தையில் சொல்லணும். ஏன் இது கார்பரேட் பொலிட்டிக்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோமே. இப்போ இது இது நம்ம நம்ம சின்ன ஒரு மாதிரி ஆள் தான் அதை நடித்து வெளியில் சொல்லணும். ஒரு 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதில் ஆரம்பித்து எவ்வளோ விஷயங்கள் கார்பரேட்ஸ்னால இங்கே நடந்துகிட்டு இருக்குது, கார்பரேட்ஸ்னால நிறைய அழிவுகள் நடந்துகிட்ருக்கு. இப்போது ஹைட்ரோ கார்பனில் ஆரம்பித்து அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இப்போ இந்த மாதிரி திரைப்படங்கள் மூலமாக சொல்லித்தானே ஆகணும். அதில் எங்கள் சின்னவரே நடிச்சிருக்காருங்கிறது எங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு பெரிய சந்தோஷம். இல்லை இதை எப்படி சொல்கிறதுன்னா, சரியை வச்சுக்கணும் தவற மூடணுங்கிறது தானே. இப்போது இதில் வந்து அந்த புகைங்கிற ஒரு விஷயத்தை எடுத்திருக்காங்க, அதை மறைக்க போகிறாங்க, அது அம்பலப்படுத்தப்பட்டிருக்காங்கிறது தானே சொல்லியிருக்காங்க, மாசுங்கிறது தானே சொல்லியிருக்காங்க. ஃபேக்ட்ரிஸ் மூடுறதுங்கிறது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸை மூடிட்டால் இருக்கக்கூடிய ஏழைகள் கஷ்டப்படுவாங்க. இப்போ ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி என்ன, பெரிய திமிங்கலம் சின்ன சின்ன மீன்களை சாப்பிட்டுற கதை தான் இது. பெரிய திமிங்கலத்தை வந்து திமிங்கலம் இருக்கட்டும், அது போய் நடுக்கடலில் இருக்கட்டும், அது கரையோரமாக வந்து இருக்க ஏழைகளை சாப்பிடக்கூடாது இல்லையா, அந்த கருத்து தான் சொல்லப்பட்டிருக்கு இந்த திரைப்படத்தில். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். அதான் எடுத்தோடனே சொன்னேன், மகிழ் சார் வந்து தடம் வந்து மிரட்டி இருப்பார். எனக்கு எனக்கு மிகச்சிறந்த நண்பர், தெரியும் அவர் என்ன பண்ணாலும் ஒரு 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 மெசேஜ் வைப்பார். அதிலே இப்போ டைட்டில்லே ஒன்று வச்சுருக்காரு, எங்களோடது கழகம், கழக தலைவன், கழக தலைவன்னு நாங்களே அதை கனெக்ட் பண்ணிப்போம். அங்கே அந்த ஐடியாலஜிலேருந்தே ஆரம்பிச்சிருக்காரு. ஆர்டிஸ்ட்டை வேலை வாங்கின விதம் பர்டிகுலராக சின்னவர் வந்து ரொம்ப அழகாக டீல் பண்ணியிருக்காரு, ரொம்ப அழகாக இருக்கார் பார்க்குறதுக்கு, ரொம்ப க்யூட்டாக இருக்கார். ஒரு ஹீரோன்னொன்னே ஒரு 10 பேர் தமால் டிமில்னு அடிக்கிறதெல்லாம் இல்லாமல் ரொம்ப ஐடியா ஒரு 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 புத்திசாலித்தனமாக செய்கிறாருங்கிற விஷயங்கள் ஆரம்பித்து ரொம்ப அழகாக பண்ணி கிளைமேக்ஸில் ரொம்ப நல்லா அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு அவரோட ஐடியாலஜிஸ் எல்லாமே. படமாக இருக்கு, ப்ளீஸ் படமாக இருக்கு. தேங்க்யூ, தேங்க்யூ. கேக்குதா சார்? மூவி ஆக்சுவலாக எதிர்பார்க்காம அந்த படம் நஷ்டமாகவே இருக்க படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. டேரக்டர் மகிழ் திருமேனி சார் ரொம்ப ஃபேண்டஸ்டிக்காக பண்ணியிருக்காரு. ரொம்ப சீட்டு, அதாவது எப்படி ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது. அதே மாதிரி கிளைமேக்ஸ் படத்தில் வந்து ஆக்ஷன் கிளைமேக்ஸ் தான், புதுசாக இருக்குது கிளைமேக்ஸ், ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. நான் வந்து ஆக்சுவலாக ஒரு ஸ்டண்ட் மேன் தான், ஸ்டண்ட் மேனுக்கு எனக்கே ஒரு எக்ஸ்பெக்டாக நல்லாயிருக்கு போயிட்டு. ஸோ ஆடியன்ஸுக்கு வந்து இது ஒரு புதுசாக இருக்கும், நல்லாயிருக்கு படம். ஆமாம், அது எனக்கு திடீர் ஒரு சர்ப்ரைஸ், திடீர்னு டைரக்டர் ஆஃபீஸ்லேருந்து போனேன். இது மாதிரி ஒரு சின்ன கேரக்டர் பண்ணணுன்னாங்க, எதுவுமே கேட்கல. ஏன்னா அவர் டைரக்டர் மேலே எனக்கு ரொம்ப ஒரு மரியாதை. ஓகே சார் பண்ணேன், ஒரு 2 டேஸ் தான் பண்ணேன். அது இந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு எனக்கு. எப்படி? அதுதான் சொல்கிறேன், நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதை என்ன மேட்ரு, நான் முதல்ல போன அங்கே ஸ்பாட்டில் நீங்கள் பண்ணும்போது ஏதோ டைரக்டர் சொல்கிறத செய்துட்டேன். ஆனால் இவ்வளோ ஒர்க் அவுட் ஆகிருக்கும், சாம அவுட் புட் ஆகிருக்கு நல்லா. கிளைமேக்ஸுக்கு நானும் ஒரு காரணமாக இருக்கும் போது மனசு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கு சார். யார் சார்? இதில் ஒரு பெரிய ஒரு என்ன பண்ணுறேன்னா, ஹீரோ சார் உதயநிதி சார் காம்பினேஷனே எனக்கு கிடையாது, புரியுதுங்களா? எல்லாமே இந்த சின்ன பையன் இருக்காங்களா, அவருடைய சின்ன குழந்தையில அந்த கேரக்டர், அதுதான் எனக்கும் அவருக்கும் காம்பினேஷன். அவர் பெரியவனாயிட்ட பிறகு ஸோ எல்லாமே ஃப்ளாஷ்பேக்கில் அதை நம்ம சின்ன வயசில் அந்த பையன் கூட ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது அதை கட்டிங் கட்டிங் கட்டிங்கில் அப்படி வருது. அவ்வளோதான், எனக்கும் ஹீரோ சாருக்கும் காம்பினேஷனும் இல்லை. ஆனால் காம்பினேஷன் இருக்கிற மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஃபீல் ஆகுது. படம் ரொம்ப நல்லாயிருக்கு சார் படம் சார். ஆமாம், இல்லை ப்ரூஸ்லி அது ஒரு ரொம்ப ஒரு சில பேருக்கு தெரியாத மேட்டர் தான் அது. ஸோ அவருடைய ஒப்பீனியன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கலையை ஒரு மனிதன் 10 கலையை கற்றுக்கிறதுனா எதுலேயுமே அதில் பில்டப்போ ஒரு இதுவோ கிடைக்காது. ஆனால் ஒரே தொழிலில் ஒருத்தன் வந்து லைஃப் அது வெறியோடு பண்ணிகிட்ருக்கான போது அதோடைய அவுட்புட் தான் இந்த படத்துடைய, அதை தான் வந்து புருஷ்லி சொல்லியிருக்காரு. அது ஒரு நல்ல டைலாக், அது நல்லா ஒரு மேட்டர் இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ் படம்.
படம் வெற்றியடைய ஆண்டவன் வேண்டிக்கிறேன். சூப்பர் படம்.